நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் சேலரி, என்னென்ன காம்பனன்ட்ஸ் சேலரிஸ்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரியானதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் சேலரி, செகண்ட் ஒன் அலவன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி. திஸ் இஸ் அ மேண்டட்டரி காம்பனன்ட் ஆஃப் சேலரி இன்கம் அண்ட் ஜென்ரலி கம்ப்ரஸ் 35% to 50% ஆஃப் அ கிராஸ் சேலரி. எஸ், எனக்கு ஒரு கிராஸ் சேலரி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் வந்து டிவைட் பண்ணும்போது 35 to 50 எனக்கு அந்த ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து என்னோடய பேசிக் சேலரி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு காம்பனண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் இன்சென்டிவ் ஓவர் டைம் அலவன்சஸ். எஸ், ஃபிக்ஸ்டு காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்னா எனக்கு கிடைச்ச இன்சென்டிவ்ஸும் ஓவர் டைம் அலவன்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய 36 to 50 இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து என்னோடய பேசிக் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் ஏர்ன்டு ஃபார் அ க்ராஸ் ஆர் பேசிக் சேலரி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெசிக்னேஷன், சீனியாரிட்டி, ஃபங்க்ஷனல் ஏரியா ஆன் இண்டஸ்ட்ரி. த பேசிக் சேலரி இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். எஸ், த பேசிக் சேலரி இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெசிக்னேஷனோ என்னோடய சீனியாரிட்டியோ என்னோடய ஃபங்க்ஷனல் ஏரியா இண்டஸ்ட்ரியோ ஓரியன்டாகவோ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய என்ன டைப் ஆஃப் இன்சென்டிவாக இருந்தாலும் அது என்னோடய சேலரிக்குள்ளே தான் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன எவால்யூட் பண்ணணும்னா 35 to 50 இருக்கணும். அந்த கிடைச்ச அந்த அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேக்ஸபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் சேலரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேசிக் சேலரி. அண்ட் நெக்ஸ்ட்டு அலவன்சஸ். எஸ், these are a variety of allowances the employer can pick from basic respective organization policies and our mutual understanding. Some of the standard allowances offered by the invest maturity of a employee or a listed balances. Yes, நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், ஒரு ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயியாக நான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கேன் ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய அலவன்சஸ், ஐ மீன் ஃப்யூச்சரில் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் இப்போ சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பிஎஃப், கிராஜுவிட்டி, இது இந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அலவன்சஸில் வரும். அந்த காஸ்ட் ஆஃப் காஸ்ட் டு கம்பெனியில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரியும் நெட் சேலரியும். அந்த கிராஸ் சேலரிக்குள்ளே நான் கொடுக்கறது வந்து பிஎஃப்யும் கிராஜுவிட்டியும் ஆட் பண்ணி தான் நான் கிராஸ் சேலரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நெட் சேலரியில் நான் கொடுக்கும்போது இன்கம் டேக்ஸையும் ரிட்டையர்மெண்ட்ஸையுமே நான் ஆட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு நெட் சேலரி கிடைக்கும். இதுதான் ஓவரால் சிடிசி காஸ்ட் டு கம்பெனி, அது பிக்சரில் கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சேலரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டியர்னஸ் அலவன்சஸ், டிஏன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பாருங்கள், டிஏ அ சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் சேலரி, இது ஒரு சர்டைன் ஆஃப் பேசிக் சேலரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லிங்க்டு டு மூவ் இன் இன்ஃப்ளாக்ஷன் ரேட்ஸ். டிஏ இஸ் ஜென்ரலி பெய்ட் பை தி கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். எஸ், ஒரு கவர்மெண்ட்டாகவும் ஒரு பப்ளிக் செக்டார்லேயுமே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மூமெண்ட்டுக்கு லிங்கிங் மூமெண்ட்லால எனக்கு கிடைக்கக்கூடிய என்ன ஜென்ரல் பேயாக இருந்தாலுமே அது என்னோடய டியர்னஸ் அலவன்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். எஸ், ஹவுஸ் ரெண்ட், ஹவுஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேறு, நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட்டுக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. த ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் காம்பனண்ட் இஸ் பேய்டு ஸோ தட் யூ கேன் பே தி ரெண்ட் வித் தி அமௌண்ட். எஸ், நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கேன் பட் எனக்கு வந்து ஒரு ரெண்ட்டுக்கு தான் எனக்கு ஒர்க் இருக்கு, வீடு இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல ஹவுஸ் ரெண்ட் நான் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து எனக்கு டேக்ஸபிள்குள்ளே வராது. ஸோ அந்த இடத்துல கிளைம் எக்ஸம்ஷன் டேக்ஸ் ஃபார் ரெண்ட் பே ஃபார் யோர் இண்டிவிஜுவல் லேண்ட்ரோடரி அண்ட் லேண்ட்லேடி. எஸ், நான் அந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து இதை நான் கிளைம் பண்ணிக்க முடியும். என்னோடய சேலரியே எனக்கு ரெண்ட்டுக்கே போய்க்குது அப்படிங்கும்போது பாதி பேசிக் சேலரி ஆஃப் பர்சன்டேஜே எனக்கு போய்துங்கும்போது என்னுடைய ரெண்ட்டுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக இதை என்னால் கிளைம் பண்ண முடியும். என்னுடைய சிடிசியில் நம்ம ஆல்ரெடி க்ராஸ் சேலரியும் நெட் சேலரியுமே ஆட் பண்ணுவோம், இதில் அலவன்சஸையும் பர்கோசைட்ஸும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்துக்கலாம். அண்ட் அந்த சிடிசியோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நான் கீழே கரெக்டாக
அதோடைய ஃபார்முலாஸோடு இந்த பிக்சரில் எவால்வேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் வேஜஸில் கொடுத்துருக்கேன். என்ன வேஜஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேஜஸ், போனஸ், டியர்னஸ் அலவன்சஸ், ஃபாரின் பெனிஃபிட்ஸ், ஓவர் டைம் அலவன்சஸ். இதில் நம்ம டியர்னஸ் அலவன்சஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் மட்டுமே நமக்கு வந்து ஃபார்முலேஷனாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கும், ஐ மீன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்.